ஒலாம்பஸ் அஸ் ஃபலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2013 வந்த படம். ஐஎம்டி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.5 கொடுத்துருக்காங்க. ஹீரோ நேம் பார்த்திங்கன்னா மேக் பர்னி. அதாவது ஹீரோ வந்து காப்பான் படம் ஹீரோ மாதிரி வந்து செக்யூரிட்டி கார்டாக இருப்பாப்புல பிரைம் மினிஸ்டருக்கு. ஒரு வேளை என்னமோ காப்பான் படத்தை இதை பார்த்து தான் காப்பி அடித்து எடுத்திருக்காங்க போல இருக்குது. காப்பானில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், இதில் வந்து ஃபுல்லாக டைரெக்டாக அந்த பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றுறதே போயிடும். அடுத்த படம் பார்த்திங்க, அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆருன் எக்கர்ட் அப்படிங்கிறவர். இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பாப்புல. இவரை வந்து கடத்திடுவாங்க. இவர் கடத்தின வேகத்துக்கு ஸ்பீக்கருங்கிற ஒருத்தர் உள்ளே வந்து உட்காருவாப்புல. அதாவது இபிஎஸும் ஓபிஎஸும் எப்படியோ அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும். இபிஎஸை உள்ளே தூக்கி கடத்தினோடனே ஓபிஎஸ் வந்து ஆட்சி பண்ணுவார்ல, அந்த மாதிரி இதை கதையை கொண்டு போவாங்க. இப்போ அவர் ஸ்பீக்கர் தான் இப்போ ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறாப்புல. இவர் ஆருன் எக்கர்ட் அவர் வந்து கடத்தி வச்சுருவாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து காப்பான் ஹீரோ மாதிரி வந்து இவரை இந்த பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றுறாரா, அவர் ஃபேமிலியாக என்ன ஆகுதுன்ட்டு காப்பாற்றினாரா இல்லையான்னு தான் கதை. அவர் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து செக்யூரிட்டியாக தான் இருப்பாப்புல. அவர் ஒரு விபத்தில் ஒரு நல்ல ஐஸ் கட்டி மழை பெய்யும் அந்த ஊரில் வந்து, அமெரிக்காவில் வந்து நல்ல பனியாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அடிபட்டு அவங்க பிரசிடெண்ட் ஒய்ஃபு இறந்துருவாங்க. அடுத்தது வந்து இவர் வந்த தீவிரவாதி வந்து கொரியா, அதாவது சவுத் கொரியா நார்த் கொரியா இருக்காங்களே, சவுத் கொரியாவிலேருந்து ஒருத்தவன் வந்து கடத்தி வச்சுருவான். எப்படி நம்ம கிம் ஜான்னோ அப்படிங்கிறவர் சைனாவில் இருக்கிற மாதிரி மோடி அந்த மாதிரி கடத்தி வச்சா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இந்த மோடியை கடத்தினா நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதான்னு படத்தை பார்த்து சொல்லுங்கள். காப்பான் படத்தையே இதை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து இந்த பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றினாங்களா இல்லையா, அவன் பையனை எல்லாத்தையும் காப்பாற்றினாங்களா இல்லையா, இதுக்கு மேலே நான் சொன்னால் உங்களுக்கு லென்த்தாக அதாவது வீடியோவும் நல்லாயிருக்கும். அண்ணா என்ன பண்ணுறது, உங்களுக்கு படம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும், சே இவ்வளோ தானா இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அண்ணா இதில் இருக்கிற த்ரில்லர் நீங்கள் பார்க்கலாம், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். அப்பப்போன்னு இல்லை, படம் ஃபுல்லாகவே த்ரில்லாக தான் இருந்துச்சு. நானே அடையங்கப்பாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது 12 மணிக்கு பார்த்தேன், கரெக்டாக 3:30 முடித்தேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். இந்த படம் லிங்க் வேணும்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த படத்தில் வந்து டெலிகிராமை ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த இதில் படம் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். நம்ம இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, வியூவர்ஸும் போக மாட்டேது. 4, 5, 6 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படம் அந்த டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்டு புதுசு புதுசாக ஒரு படத்தாலும் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் மாதம் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியலை, அதனால் போட முடியலை, மன்னிச்சுக்கோங்க சார் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுக்கு நான் மேலும் மேலும் 2வது பார்ட்டு 3வது பார்ட்டு, இது வந்து 2வது பார்ட்டு லண்டன் இருக்குது, நிறையா இருக்குது. 2016 வந்த படம், அந்த படத்தையும் பாருங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன படம் வேணும்னு எனக்கு டெலிகிராம் குரூப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கோ, அப்புறமேட்டு கமெண்ட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு படம் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலன்னா அதில் போட்டிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு, பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். அண்டு இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல படம், மைக் பர்னி சூப்பரான ஒரு ஹீரோ, பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர்.